ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலைவாடி தமிழ் கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான டேஸ்டான பர்ஃபி ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 கப் பர்ஃபி தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். பொதுவாகவே அங்கே இது பார்த்திங்கன்னா வந்து அங்கே 7 கப்ஸில் நம்ம வந்து அங்கே மெஷர் பண்ணி நம்ம இதை பண்ணுவோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அட்டகாசமாக இருக்கோங்க. நம்ம இதை பண்ணுற மெத்தடும் வந்து அங்கே சிம்பிள் தாங்க. நம்ம இதுக்கு வந்து அந்த சக்கரை பாகுப்பாக தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம கொட்டி வந்து நம்ம அதை கிளற வேண்டியது தான். வாங்க இப்போ இந்த சூப்பரான 7 கப் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 7 கப் பர்ஃபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து அங்கே 1 கப் போல் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் நெய் எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய் வந்து அங்கே துருவி வச்சுருக்கேன். அது வந்து அந்த ஒயிட் பார்ட்டு மட்டும் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா வந்து அங்கே 3 கப்பு, 1 கப் வந்து காய்ச்சி ஆரம்பித்த பால். இந்த கப்பில் தான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அங்கே மெஷர் பண்ணியிருக்காங்க. ஒரே கப்லேயே வந்து நம்ம அதை அளந்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த ட்ரேயில் வந்து கொட்ட போகிறோமோ அந்த ட்ரேயை நம்ம முதல்ல வந்து நெய் தடவிட்டு நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் முதல்ல வந்து அங்கே எடுத்து வச்சுருக்க 1 கப் நெய்யை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணலங்க, முதல்ல அங்கே நெய்யை சேர்த்துட்றேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து கடலை மாவு நம்ம வந்து அங்கே சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து அதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அங்கே ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வந்து கரைச்சி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து ரொம்ப வந்து அங்கே சிம்பிளான மெத்தடாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நெய்யில் நல்லா வந்து கலக்கணும் கடலை மாவு. நல்லா வந்து கலந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இப்போது அங்கே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கே லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கடலை மாவு வந்து அங்கே வறுத்துக்க போகிறேன். நெய்யில் கடலை மாவோட பச்சை வாசனெல்லாம் நல்லா வந்து அங்கே போகிறது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அதிகமாக வந்து வைக்காதீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கருகி போன வாசனை வரும், பர்ஃபியே வந்து கெட்டு போயிடும். இப்போது நீங்கள் வந்து கைவிடாமல் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அங்கே நெய்யை சேர்த்துட்டு வந்து கலரும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா ஒரு அங்கே 3 நிமிஷம் போல் ஆச்சு, அங்கே பொங்கி வருது பாருங்கள். கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே வந்து அங்கே போயிடுச்சு. இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பாருங்கள், நீங்கள் இந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டும் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரௌனாக இருக்கிறது வந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ஃபியில் வந்து அங்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காவோட பச்சை வாசனையும் வந்து போகணும், அந்த கடலை மாவுலேயும் வந்து அந்த நெய்லையும் கலந்து நல்லாயிருக்கும். அங்கே 1-2 நிமிஷம் போல் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த தேங்காய் வந்து அந்த நெய்யோடு கலந்து நல்ல ஒரு வாசனை வரும் அங்கே இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா. அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பாலை வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா வந்து தேங்காய் கூட வந்து அங்கே ஒன்று சேர்ந்து வர மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். லோ டு மீடியம்லேயே வந்து வச்சுக்கோங்க நீங்கள் கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 கப் சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதுக்கு மேலே தான் கைவிடாமல் வந்து அங்கே கிளறிட்டே இருக்கணும். இப்போது முதல்ல கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்க மாதிரி அங்கே இருக்குது இல்லையா. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அங்கே இலகி வரும். நல்லா நீங்கள் வந்து அங்கே கலந்து விட்டுக்கோங்க, இலகி வந்துடும் பாருங்கள். நல்லா ஒரு அந்த அல்வா பதத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துடும். நீங்கள் அதை வந்து மிதமான தீயில் வச்சு அங்கே கலந்து விடும்போது பார்த்திங்களா நல்லா வந்து அங்கே இலகி வந்துடுச்சு. இப்போ நம்ம கைவிடாமல் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சைட்டில் வந்து அங்கே வர ஆரம்பிக்கும். சிம்லே வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் உங்களுக்கு வந்து சைடில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். நெய்யெல்லாம் வந்து அங்கே பிரிஞ்சு நம்மளுக்கு அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அதை கிளற கிளற பார்த்திங்கன்னா அந்த பதம் வந்து மாறுறது உங்களுக்கு நல்லாவே வந்து அங்கே தெரியுங்க. பாருங்கள் நல்லா கொஞ்சம் வந்து அங்கே சுருண்டு வர மாதிரி இருக்குது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த நெய் வந்து அங்கே பிரிஞ்சு வந்துட்ருக்கோம். இந்த ஸ்டேஜ் பாருங்கள், சைடில் வந்து அங்கே நுரைச்சி வர மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து அல்வா பதம். நீங்கள் வந்து அல்வா மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடலாம். சைடில் மட்டும் அங்கே நுரைச்சி வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து அங்கே பர்ஃபி பதம் வந்து எல்லாமே வந்து அங்கே நுரைச்சி வரணும். மொத்தமாக காமிக்கிறேன் நான் உங்களுக்கு.
பார்த்தீங்களா, இப்போது அங்கே உள்ளே இருக்கிறதும் நல்லா நம்மளுக்கு அங்கே நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து அங்கே பர்ஃபியோட பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வந்து கொட்டிடலாம். அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி அங்கே க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அங்கே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அங்கே ரெடியானவுடனே வந்து அங்கே கொட்டுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கொட்டின உடனே வந்து அங்கே கெட்டி ஆகிடுவோங்க. அதனால் வந்து அங்கே உடனே நீங்கள் வந்து அதை வந்து அங்கே ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் வந்து அங்கே ஒரே மாதிரி அங்கே ஈவனாக வர மாதிரி நீங்கள் அதை பரப்பி விட்டுக்கோங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இறுகி போயிடும், கட் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு அங்கே ஸ்பூன் வச்சு நீங்கள் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கே டைட்டாக நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா அங்கே கேப் இல்லாமல் எல்லா இடமும் உங்களுக்கு அங்கே ஃபில் ஆகிடும். ஸ்பூனில் வந்து அங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது பண்ணும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே டைட் ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியும், இறுகி போகிறது. பண்ணி விட்டாச்சு. அதுக்கு அடுத்ததாக இது ஒரு 10 நிமிஷம் கூட வந்து அங்கே ஆற விடக்கூடாது. அதுக்குள்ளவே நம்ம வந்து அங்கே பீஸ் போட ஆரம்பிச்சிடணும். அங்கே ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி அங்கே தட்டிக்கலாம். கரெக்டாக இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு அங்கே டைட்டாக ஆகிடுச்சு. அங்கே இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு அங்கே எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. நல்லா வந்து கடைசி வரைக்குமே வந்து போட்டுக்கோங்க. அங்கே ஆறிடுச்சுன்னா உங்களால் வந்து அங்கே கட் பண்ண முடியாதுங்க, டைட்டாகிடும். அதனால் வந்து அங்கே கடைசி வரைக்கும் போட்டுக்கோங்க. எட்ஜு வரைக்கும் உங்களுக்கு அங்கே எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே எடுத்துக்கலாம். நம்ம இதை ரொம்ப வந்து அங்கே ஆற விடக்கூடாது, இறுக்கி போயிடும், எடுக்க முடியாது நம்மளால். கட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, கொஞ்சம் நம்ம இது வந்து ஆறட்டும். இப்போது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம், எடுத்துடலாம், ரெடி ஆகிடும். மொத்தமாக கம்ப்ளீட்டாக வந்து ஆற விடக்கூடாது. கொஞ்சம் வந்து அங்கே வித வெதன்னு இருக்கும் போதே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்த பீஸ்லாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வந்து அங்கே எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் பெரிய பீஸாக வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து வேணும்னா வந்து சின்னதாக கூட வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் அழகாக வந்து வந்துடுச்சு இல்லையா. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பீஸ் மட்டும் வந்து அங்கே எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்ததுலாம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பார்த்திங்களா எவ்வளோ வந்து அங்கே சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, அங்கே இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு அங்கே செஞ்சு பாருங்கள். 1 கப் கடலை மாவு தான் போட்டோம், அதுவே நம்மளுக்கு வந்து நிறைய வந்திருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு அங்கே எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தலைவாழை தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.